உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருமா, கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் மாதிரி, அதை விதைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் வேதனை உங்களுக்கு தெரியுமா? நீங்க மாப்பிள்ளை விட்டு ஆளுதானே, போங்க இங்க இருந்து, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் மாப்பிள்ள ஆள் இல்லம்மா, உன் ஆளுதான். சீதா, நீ எப்படி இங்க? அம்மா, என்ன வேஷம் இது? அக்கா, அதெல்லாம் சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லக்கா. அம்மா, எங்ககிட்ட கூட சொல்லாம ஆஸ்பத்திரியில இருந்து வந்துட்டீங்களே. உங்களை காணோம்னதும் நாங்க எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? சீதா, என்னை மன்னிச்சுடு. நீங்க இல்லாதப்ப மகாலட்சுமி வந்து என்னை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டாங்க. சத்யாவை கொன்னுடுவேன்னு சொல்லும் போது என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு சீதா. அக்கா, இப்படிதான் நடக்கும்னு நான் சந்தேகப்பட்டேன், அது சரியாதான் போச்சு. அக்கா, இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம்னா அது சத்யாவோடதான், புரிஞ்சுதா? நீங்க தைரியமா இருங்க. எப்படி சீதா சொல்ற? அந்த விஷால் தாலியோட மனமேடையில உட்கார்ந்துருக்கான். அக்கா, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. என்ன சீதா பண்ண போற சொல்லு. முத்தரம்மா, உன் மேல பாரத்தை போட்டுதான் பண்ணுது, எல்லாரையும் காப்பாத்து. சீதா, என்னது? எனக்கு புரியல சீதா. அக்கா, உங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலக்கா. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. உங்களை மனமேடையில உட்கார வச்சு தாலி கட்டுறதுக்குள்ள நீங்க தானா மயங்கிருவிய. அப்படியே மயக்கம் வரலனாலும் நீங்க மயக்கம் வந்தா மாதிரி நடிங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சீதா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆளுங்கெல்லாம் வேற இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். அக்கா, புடிச்ச வாழ்க்கைய வாழணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதே ஆகணும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, இருங்க. பொண்ணு ரெடி ஆயிட்டா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க வாங்க. நல்ல வேலை, நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் கரெக்டா நடந்துருச்சு. ஒருவேளை இந்த கல்யாண ஏற்பாடு எங்களுக்கு தெரியாம போயிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீராவ நாம தான் கூட்டிட்டு வந்திருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கண்ணுல பற்ற கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மீராங்கிற விசிட்டர் சத்யனுங்கிற பேஷண்ட் பார்க்க வந்தாங்களா? இல்ல மேடம். ஆமா, மொத்த கேங்கும் செம்ம கோவத்துல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். சத்யன்னு ஒரு பேஷண்ட் இங்க அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அவர் எப்படி இருக்காரு? ஆக்சிடென்ட் கேஸ் தானே? ஆமா, அவருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, ஆனா ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில இருந்து அவர் இன்னும் மீளல. அவர் நார்மலாக இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், பட் பயப்பட தேவையில்லை. சரி, அவர்கிட்ட பேசலாமா? முடியாது மேடம், நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ற வரைக்கும் யாரும் அவரை பார்க்க அனுமதிக்க மாட்டோம். சத்யன் எப்படி பொழைச்சிருப்பான்? சத்யன் பொழைச்சுக்கிட்டான்னா மீரா இங்க எங்கயா தான் இருக்கா? சீதாவும் ராமும் அவளை எங்கயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஷால், நான் சத்யனை பார்த்து ரெண்டு வார்த்தை பேசணும். அந்த நர்ஸ் என்ன இப்படி சொல்லிட்டு போறா? மேடம், அவ கிடக்குறா மேடம், நீங்க போய் பேசுங்க. யார் என்ன கேக்குறா நான் பாக்குறேன்.
போங்க மேடம். மகா வார்டுக்குள்ள போறா. சத்யாவை ஏதாவது பண்ணிட்டா? பயப்படாதீயக்கா, சத்யாவை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏய் சத்யன், என்ன சத்யன், எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நான் பொழைச்சு வந்துட்டேன். ஓ, பொழைச்சிட்டியா? இப்போ உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற உயிர் நான் போட்ட பிச்சடா. எந்த செகண்ட்லயும் உன் கதையை என்னால முடிக்க முடியும். முடிஞ்சா அத செய்யுங்க. எதுக்கு தேவையில்லாம சவால் விட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க? டேய், நீ சாவ பார்த்துட்டு வந்தோம், உன் திமிர் அடங்கல இல்ல. ஆமா, மீரா எங்க? உன்னை பார்க்க வந்திருப்பாளே. என் மீரா இப்பவும் என் பக்கத்துலதான் இருக்கா? பக்கத்துலயா? எங்க பக்கத்துல இருக்காளா? எங்கடா எங்கடா இருக்கா? இங்கதான் இருக்கா. ஏய், அங்கேயே மீரா நினைப்ப அப்படியே சமாதி கட்டிடு. ஏன்னா அவ கழுத்துல தாலி கட்ட விஷால் தயாரா இருக்கான். ஆமா, உன்னை ஏன் பொழைக்க வச்சேன் தெரியுமா? உன் மீராவும் விஷாலும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறத நீ பார்க்கணும். அத பார்த்துட்டு நீ நொந்து சாகணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். அது இன்னைக்கே நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். என்ன சொல்றான் அந்த சத்யன்? அவன் கண்ணு முன்னாடி விஷாலும் மீராவும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறத பாப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது சீக்கிரம் நடக்கும். சத்யன் இருக்கிற ரூம் பக்கம் மீரா, சீதா, ராம் யாரு வந்தாலும் விடாதீங்க. புரியுதா? புரியுது மேடம். அவங்க போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. போலீஸ் வரதுக்குள்ள மீராவை கண்டுபிடிச்சு தூக்கணும். வாங்க. கூச்சமா இருக்கு. இலவசமாக பாருங்க.